உலக நாடுகளின் உத்தம தலைவர் தேச தியாகி நமது சமுதாயத்திற்கு மட்டுமல்ல முக்கோக்கு சமுதாயத்தை குற்ற பரம்பரை என்று கூறி ஒரு சட்டத்தை இயற்றி இந்த உலக நாடுகளில் ஆண்ட இந்த நாட்டை ஆண்ட ஆயுத ஆட்சியில் ஒரு குற்றப்பதவர் என்று கூறி ஒதுக்கப்பட்ட நமது சமூகத்தை அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை உடைத்தெறிந்து பார்லிமெண்ட்ல சென்று உடைத்தெறிந்து குற்றப்பதவர்களை நீக்கிய நமது தெய்வத்துடன் இந்த பொதுக்கூட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு யாத்திரை காத்து அமர்ந்திருக்கின்றார்
அனைவரும் நன்றாக கவனிக்க வேண்டும். வந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கழகத்தினுடைய கண்மணிகள், நாங்கள் உயிரும் மேலாக மதிக்கின்ற இந்த கழகத்தின் சார்பாக தாய்மார்கள், சகோதரிகள், மாநில மணிகள், அரசாங்க ஊழியர்கள் அனைவருமே அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களை வரவேற்கிறேன் என்று தமிழக கழகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்று நடக்கின்ற பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானங்கள் நமது தலைவரின் இதயத்தின் உதயமாகி செதுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைவருடைய இதயத்திலும் ஆழியாக எழுதப்பட வேண்டிய தீர்மானங்கள், பதிக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள், கூட்டத்திலே வந்திருந்து கூட்டத்தை கவனித்துவிட்டு கரவாசை எழுப்பிவிட்டு சென்றுவிடக் கூடாது. என்ன கூட்டம்? தலைமையின் சார்பாக தலைமையில் பொதுக்குழு கூட்டம். என்ன கூட்டம்? திருப்பூர் நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் கூட்டிய பொதுக்குழு கூட்டம், அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம். கொங்கு மண்டலமே இங்கு ரெண்டு நாளாக குறிஞ்சு கொண்டிருக்கின்றது, சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. திரையுலகம் அரசியல் உலகம் சிந்தித்து அப்படிப்பட்ட கூட்டத்தை ஐஎஸ்ஐ உளவுத்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை படித்து உற்றுநோக்கி இறைவனை சிந்தித்து நித்திரை காணும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும். அன்பான தலைவரின் அன்பான கட்டளை அனைவருக்கும், கழக தொண்டர்கள் தாய்மார்களும் அன்றாக புரிந்து கவனிக்க வேண்டும். என்ன செய்யப் போகின்றோம், அதற்கடுத்து என்ன நடக்கப் போகின்றது? இந்த தமிழகத்தை கட்டி காப்பாத்த இந்த முக்கோத்துறை ஆகவில்லை. ஏனென்றால் சிந்த பிரச்சனையை கூட மாற்று சமுதாயத்தில் பார்லிமெண்ட்ல சொல்கின்றால் செவி கொடுக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசியலையே நிர்ணயித்து நம்ம தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் கூட நம் முக்கோத்தில் காண்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். இல்லை என்றால் காப்பாற்ற முடியாது. நமது சமுதாயத்தில் 16 மந்திரி இருக்கிறார்கள், எத்தனை எம்எல்ஏ இருக்கிறார்கள், நமக்காக கூறுகின்றாரா? வேற யாரும் சொல்ல வேண்டாம். துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் நம்ம சமுதாயத்தை அழைத்து விட்டார். ஆளுங்கட்சி என்ன நடந்தது? நம்ம சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கல்லூரி, சமுதாய கல்லூரி, முக்குவத்தோ தேவை கல்லூரியின் வேட்கையின் தலைமை புறப்படுகின்றார். என் தலைமை காவல்துறை மறக்கின்றது. அச்சம், அச்சம், பயம், பயம். தலைவர்கள் கூட்டம் கூடியிருக்கின்ற கூட்டம் அது சாதாரண கூட்டம் அல்ல, அன்புக்கு கட்டளையிட்ட கூட்டம். தலைவர்கள் கொண்டுவிட்டால் தமிழகத்தை திருப்பி வைத்து விடுவார்கள் என்ற பயம், உழவுக்கு பயம், காவல்துறைக்கு பயம், நாட்டு மக்கள் அரசியல்வாதிகளுக்கு பயம். அதனால் தமிழகத்தில் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும். பாருங்கள், நாட்டை காப்பாற்ற தேர்வு சொல்லும் போது இந்த நாட்டை கோபாளிகள் நாட்டு நாசமாக்கி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் நமது சமுதாயத்தை காப்பாற்றி கூப்பிட்ட நிலைக்கு ஓடி வந்து ஒரு அதிகாரப்பூர்வையாக உங்களுக்கு அன்பாக உங்களுக்கு ஓடி வந்து செய்ய வேண்டும் என்று ஒரு ஆள் வேண்டும் என்றால் அது தங்க தளபதி புன்னகை மன்னன் இளம் தளபதி தளபதி மூச்சு தலைவர் தவிர நம்ம சமுதாயத்தில் யாருமே இருக்க முடியாது என்று ஆழ்ச்சியமாக இருந்து கொள்கின்றனர். நாமரும் பார்த்திருப்பீர்கள், நீங்களும் பார்த்திருக்கலாம். சமுதாய தலைவர்களை காரிலே பகுதி வருவது, அரசியல் கட்சிகள் கூட்டணி செய்வது, சமுதாயத்தை சொல்லி எம்எல்ஏ மந்திரி ஆகியவர் சமுதாயத்தை எட்டி கூட பார்ப்பதில்லை. காரணம் என்ன? அப்படிப்பட்ட தலைவன் என் தளபதி அல்ல. இப்போது அடித்துக் கொள்வேன், எழுதி வைத்துக் கொள். பேப்பரிலே எழுதி வைத்தால் கசைந்துவிடும், தண்ணீரை எழுதிவிட்டால் தானாக அழிந்துவிடும். உன் மனதிலே எழுதி வைத்துக் கொள், மூச்சு தவறு என்று எழுதி வைத்துக் கொள். நாளை போல சட்டமன்றத்திலே உங்களுக்காக
தாங்கட்டும் இறைவன் அல்லாஹ் நன்றாக இருந்தால் போதாது. நமது சமுதாயத்திற்காக ஐயா சேர்ந்தால் மாதிரி உழைத்து உழைத்து தெய்வமாகிய போல் அவர் கடந்து உழைப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று தங்கத்தில் மூன்று அவரை விட்டு சென்றிருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்ற வேலை யாருமே இல்லை. இது ஆதித்தரமாக சொல்லுகிறேன். ஆகவே இப்போது தீர்மானம் நான் படிக்கின்ற நூற்றி நூற்றி கவனிப்பார்கள். செதுக்கப்பட்ட தீர்மானங்களை இதயத்துக்கு ஆதித்தரவு.